ஜெர்மனியில் நடைமுறையில் ஏற்படவுள்ள மாற்றம் அமைச்சர் எடுத்துள்ள தீர்மானம். ஜெர்மனியில் 16 வயதிற்குட்பட்டவர்களின் குடிப்பழக்கத்தை கண்காணிப்பதனை முடிவுகட்ட பரிசீலித்து வருவதாக சுகாதார அமைச்சர் கார்ல் லட்டபர்க் தெரிவித்துள்ளார். நாட்டின் சட்டங்கள் உலகில் மிகவும் தளர்வானவை ஆகும். 14 முதல் 16 வயதுடையவர்கள் பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் மேற்பார்வையின் கீழ் பியர் மற்றும் வைன் போன்ற பானங்களை குடிக்க அனுமதிக்கப்படுகின்றனர். மதுவை தடை செய்வதை விட பொறுப்பான அணுகுமுறையை கற்றுக் கொடுப்பது நல்லது என்பதே இதன் முன்னோடி நடவடிக்கையாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய இடது சமூக ஜனநாயகவாதிகள் மற்றும் பிற குரல்களிலிருந்து லட்டபர்க் அத்தகைய அணுகுமுறையால் ஏற்படும் தீமைகள் எந்த நன்மையும் விட அதிகமாக இருக்கும் என்று கூறுகிறார்கள். சுகாதார கொள்கை கண்ணோட்டத்தில் இந்த பிரச்சினையில் இரு கருத்துக்கள் இருக்க முடியாது. மேற்பார்வையிடப்பட்ட குடிப்பழக்கம் என்று அழைக்கப்படுவது தடை செய்யப்பட வேண்டும் என்று லட்டபர்க் கூறினார். பெரியவர்களின் இருப்பு குழந்தைகளுக்கு மதுவின் தீங்கு விளைவிக்கும் தன்மையை மாற்றாது. அதனால்தான் மேற்பார்வையிடப்பட்ட குடிப்பழக்கம் தடை செய்யப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். பெற்றோரின் பொறுப்புள்ள ஒரு நபர் அவர்களுடன் வந்தால் 14 முதல் 16 வயதுடைய இளைஞர்கள் பார்கள் அல்லது உணவகங்களில் மது அருந்து அனுமதிக்கப்படுவார்கள் என்பதில் எந்த அர்த்தமும் இல்லை என்று லட்டபர்க் கூறினார். இதற்கிடையில் SPD பெர்லின் மாநில செனட்டர் ஏனா சிபோராவும் உடல்நல காரணங்களுக்காக மாற்றத்திற்கான அழைப்பு விடுத்துள்ளார். ஜெர்மனியில் கஞ்சாவை ஓரளவு சட்டப்பார்வமாக்கியுள்ளதால் குறைந்தபட்ச வயது வரம்பு மற்றும் 18 மற்றும் ஆல்கஹோல் மீதான சட்டமும் முரண்பட்டதாக நிரூபித்துள்ளது.